ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேத்ரா சேனல் இன்னைக்கு நேத்ரா சேனலில் சூப்பரான குட்டி குட்டி கேக் தான் பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம அப்பக்கடாயில் செய்ய போகிறோம் அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியான கேக் ரெசிபி தேவையான பொருட்களை பார்க்கலாம் ஆஃப் டீஸ்பூன் அதுக்கு பேக்கிங் பவுடர் நூறு எம்எல் போல் பால் காயை வச்சு ஆற வச்சுக்கோங்க ரெண்டு போன் பான் பிஸ்கிட் பேக்கெட் டென் ருபீஸ் டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்து ரெண்டு போன்பான் பிஸ்கட் பேக்கெட் கொஞ்சம் சாக்லேட் மெல்டட் சாக்லேட் எடுத்துக்கோங்க இப்போ போன் பான் பிஸ்கெட் எல்லாம் ஒரு மிக்சி கப்பில் சேர்த்து நம்ம பவுடராக்கி இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இதில் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க பேக்கிங் பவுடர் சேர்க்காதீங்க ஏன்னா வந்து பேக்கிங் பவுடர் சேர்க்காமலே நல்லா தான் இருந்தது இதில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பட் நீங்கள் வந்து பேக்கிங் பவுடர் சேர்க்க வேணா டேரெக்டாக நீங்கள் பிஸ்கெட் பால் இதை வச்சு செய்யலாம் பால் சேர்த்துக்கோங்க நூறு எம்எல் பால் கரெக்டாக இருந்தது நூறு எம்எல் பாலும் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்துக்கோங்க எதுவும் உங்களுக்கு கெட்டி பதம் இருக்கக்கூடாது நல்லா க்ரீமி டெக்ஸ்டருக்கு கொண்டு வாங்க நேற்று அப்லோட் பண்ணியிருந்த ஜீப்ரா கேக்குக்கு எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு இதுக்கு மேலேயும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் மேலே சப்போர்ட் பண்ணுங்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நல்லா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு குழிப்பணியார சட்டி ஆப்பக்கடாய் இருக்கு இல்லையா அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வெண்ணெய சேர்த்துட்டு ஒரு ஒரு சின்ன சின்ன கரண்டி அளவுக்கு குழி கரண்டி அளவுக்கு நம்ம அந்த மிக்சரை சேர்த்துடலாம் அரை கரண்டியாக சேர்த்துக்கோங்க ஏன்னால் மேலே நம்ம சாக்லேட் சேர்த்து அதுக்கு மேலே திரும்ப ஒரு கோட் கொடுக்க போகிறோம் அதனால் அரை கரண்டியாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மெல்ட் ஆன சாக்லேட் நான் இது ஆல்ரெடி நான் வெளியில் வச்சுருந்தேன் அதனால் நல்லா மெல்ட் ஆகியிருந்தது ஸோ அதையே நான் கொஞ்சம் கொஞ்சம் இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் கொஞ்சம் மிடில் பாட்டில் வச்சுட்டு எல்லாத்தையும் நடுல் நடுவில் வச்சுட்டு அது மேலே திரும்ப அந்த மிக்சரை மேலே கவர் பண்ணுங்க இதனால் உங்களுக்கு சாப்பிடும்போது நடுவில் நல்ல சாக்கோ ஃப்ளேவர் நல்ல டேஸ்டியான ஒரு ஃப்ளேவராக இருக்கும் இப்போ இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் நல்லா கேக்கெல்லாம் நல்லா பே நல்லா பேக் ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குது வர்றதுக்கு பட்டர் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதனால் தான் இதில் பட்டர் சேர்த்துருந்தேன் கீ ஆயில் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா தான் இருக்கும் ஸோ ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள் இது ஹெல்தி கிடையாது பட் இருந்தாலும் வந்து நம்ம குழந்தைங்க எப்பவுமே இது ஹெல்தி கிடையாதுன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு கேட்குன்னா ரொம்ப விருப்பமாக இருக்கும் இதுவே வீட்டில் வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் அதாவது கோதுமை மாவில் செஞ்சு கொடுக்கலாம் அது கம்மிங் அப் அப்லோட் பண்ணுறேன் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் அந்த மாதிரி குட்டி குட்டி மினி கேக்லாம் இது எமர்ஜென்சியாக நான் பண்ணி கொடுத்தது அதனால உங்களுக்கும் அந்த வீடியோவாக காமிக்கலாம் அப்படின்றது தான் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு கேக் ரெடியாகிடுச்சு மினி குட்டி குட்டி கேக் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது பாருங்க கட் பண்ணும்போதே உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது உள்ளர பாருங்கள் சாக்கோ எல்லாம் நல்லா மெல்ட்டாக இருக்குது இது சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ